வெல்கம் டு மெஜலன் மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 8th பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பரோட கிராமர் பார்ட் கொஷின் நம்பர் 16லேருந்து 27 வரைக்கும் உள்ளதுக்கு பதில்களையும் அதனுடைய சஜஷனையும் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசன்ட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். செக்ஷன் பி கிராமர் ரோமன் நம்பர் 4. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் எனி 8. தேர் ஃபோர் கொடுத்துருக்கிறதுல 8 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். 1. If you dash me, I would tell you. இது வந்து உங்களுக்கு தெரியும், இது கண்டிஷனல் கிளாஸ். தற்போது கண்டிஷனல் கிளாஸஸில் உங்களுக்கு இருக்குது மற்றும் கண்டிஷனல் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3 இருக்குது. தற்போர் கண்டிஷன் 1ல் அந்த பக்கம் ப்ரெசன்ட் வந்தால் இங்கே என்ன வரணும், பாஸ்ட் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும் உங்களுக்கு. தற்போர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். தற்போர் அந்த ரூலில் இது பார்த்துக்கணும். இஃப் யூ டேஷ் மீ ஐ வுட் டெல் யூ. தற்போர் இந்த வுட் டெல் அப்படின்னு இருக்கிறதுனால இஃப் கண்டிஷனில் உள்ளது வந்துக்கிட்டு நமக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும் அப்படின்னு ரூல். இதே வில் டெல்லாக இருந்துச்சுனாக்க அங்கே என்ன வரணும், அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கணும். தற்போர் இங்கே வந்துக்கிட்டு ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுனாக்கா அங்கே என்ன வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரூல் ரூலை பார்த்துக்குங்க நீங்கள். இது போக ஜீரோ கண்டிஷன் ஒன்று உண்டு, அந்த கண்டிஷன் 8th இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு, இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். அது வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் ரூல்களாக உள்ளது. தண்ணியை ஹீட் ஆக்குனீங்கன்னா வந்துக்கிட்டு இது எவாப்ரேட் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம். இங்கேயும் ப்ரெசன்ட் இங்கேயும் ப்ரெசன்ட் இருக்கும், அது இப்போ வழக்கமாக 8th இருக்காது, இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. நம்பர் 17. தே எலெக்டட் ஹர் லீடர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக தே எலெக்டட் ஹர் லீடர் அப்படின்னு தான் வழக்கமாக வரும் சென்டென்ஸு. இந்த பேட்டர்ன் வந்துக்கிட்டு SVOC, ரைட், SVOC, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. தெர்ஃபோர் சப்ஜெக்ட் தே எலெக்டட் வேர்ப் ஹெர், யாரை, யார், தே என்ன பண்ணாங்க, எலெக்ட் பண்ணாங்க, யாரை, ஹெர் அவளை. தெர்ஃபோர் அது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், கடைசியில் இருக்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. காம்ப்ளிமெண்ட் இருக்கும்போது அப்ஜெக்ட்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் Everyone likes him. Dash he is very helpful. எல்லாத்துக்கும் அவனை பிடிக்குது, அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். ஏன்னா அப்போ அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்க, எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தெர்ஃபோர் இங்கே ப்ரப்போசிஷன் வந்துக்கிட்டு கன்ஜங்ஷன் வந்து பிகாஸ் அப்படின்னு வரணும். ரைட்டா, ரைட். நம்பர் 8. நம்பர் 19. A dash of birds is flying so high. டேஷ் ஆஃப் பேர்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் நம்ம. இங்கே பேர்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளாக் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஃபிஷ்னா என்ன வரும், பேர்டில் இப்போ மியூசிஷியன்ஸ்னால் என்ன இருப்பாங்க அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும், அதை நீங்கள் கட்டாயமாக தரவு பண்ணிக்கோங்க. 20. டேஷ் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னாக்கா கொஞ்சம் டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட்டும் ஷுட்டும் கம்பல்ஷனில் வரும். வுட்டுங்கிறதா எப்போவுமே பொலைட் ரிக்வெஸ்ட்டில் உள்ளது. தெர்ஃபோர் வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், ரைட், வுட் யூ க்ளோஸ் த டோர் ப்ளீஸ் அப்படின்னு வரும். தெர்ஃபோர் இது வுட் யூ அப்படிங்கிறது வந்துக்கிட்டு பொலைட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு உள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஷுட்டுங்கிறது டியூட்டி, மஸ்ட்டுங்கிறது வந்துக்கிட்டு கம்பல்ஷன் லீகல் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டு நீங்கள் பார்த்துக்கணும். தெர்ஃபோர் அந்த நம்மகிட்ட இருக்கிற ஷேல் ஷுட்டு வில் வுட்டு கேன் குட்டு மே மைட்டு மஸ்ட் இந்த 9 உள்ள யூசஸ் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஒன்று ஒன்றுக்கு 2-3 யூசஸ்லாம் இருக்கும். இம்பார்ட்டன்ட் யூசஸை நீங்கள் படிச்சுக்கிறது பெட்டர் எப்போவுமே வித் எக்ஸாம்பிள்ஸ். 21. இட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு ஜான்வரி. எப்போ, ஜனவரியில். தெர்ஃபோர் இன் ஜான்வரி தெரியும் உங்களுக்கு. ஸ்டேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். இது சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸா அப்படின்னு தெரியணும். சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா காம்ப்ளெக்ஸ் என்ன, நம்மளே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க நீங்கள். தெர்ஃபோர் இங்கே மேன் ப்ரப்போசஸ் சப்ஜெக்ட் மேன் ப்ரப்போசஸ் வேர்பு, பட் காடு டிஸ்போசஸ் காடு சப்ஜெக்ட் டிஸ்போசஸ் வேர்பு. தெர்ஃபோர் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் சேர்த்தது வந்துட்டு கன்ஜங்ஷன் வந்து பட்டு. தெர்ஃபோர் பட்டுங்க வச்சு சேர்த்ததுனால அது வந்துட்டு இது பட்டு காட் டிஸ்போசஸும் உங்களுக்கு மெயின் கிளாஸ் ஆயிடுது. தெர்ஃபோர் மெயின் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே. 23. மை நேம் இஸ் ப்ரீத்தி டேஷ் அ ஸ்டூடெண்ட். தெர்ஃபோர் ஆமுக்கு முன்னாடி என்ன வரும், ஐ தான் வரும். தெர்ஃபோர் மை நேம் இஸ் நான் ப்ரீத்தி, நான் ஒரு ஸ்டூடெண்ட் நான் அப்படின்னு வரும் ஐ அப்படின்னு போட்டுருவோம். ஷீ போட்டக்கூடாது, ஷீ போட்டால் இஸ் எ ஸ்டூடெண்ட் வரணும். The rain completely dash our day. கெடுத்து பிடிச்சு அப்படிங்கிறது தான். இஸ் ஸ்பாயில்ட் அப்படின்னாக்கா இது இஸ் ஸ்பாயில்டுங்கிறது பி ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள், இது வந்துக்கிட்டு இருந்து போயிடும் பேசிவ் வாய்ஸ் போயிடும். வாஸ் ஸ்பாயில்ட்டும் பேசிவ் வாய்ஸ் போயிடும், இங்கே ஆக்டிவ் வாய்ஸ். தேர்ஃபோர் ஸ்பாயில்ட் ஸ்பாயிலோட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்பாயில்ட். இந்த மாதிரி இருக்குது, இந்த ஸ்பாயில்டு ஸ்பாயில்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்டு ஸ்பெண்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சப்வேர்ப்லாம்.
நம்பர் 25. ஹீ டேஷ் ஒர்க்கிங் சின்ஸ் 2000. சின்ஸ் 2000 அப்படின்னு வந்தாவே பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் தேர் ஃபோர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாக்கும் ஹீ ஹாவ் பீன் வராது தேர் ஃபோர் ஹேஸ் பீன் வரணும் தேர் ஃபோர் ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் 2000ங்கிறது ஆன்சர் வில் பி வராது. ஓகே, அடுத்தது ப்ரோஸுக்கு என்ன உண்டு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீரைட் அஸ் டைரக்டட் 26 to 27. ஹீ செட் டு ஹேர் வாட் டு யூ வாண்ட் சேஞ்ச் இன் டு இன்டெரக்ட் ஸ்பீச். இன்டெரக்ட் ஸ்பீச் போகணும். இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம வந்துக்கிட்டு நான் சொல்கிறேன், நம்ம வந்துக்கிட்டு 5 வீடியோ போட்டிருக்கிறோம் 8th அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் 8th. நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தா தெரியும். அது வந்துட்டு இன்ட்ராகேஷனுக்கு போட்டிருக்கோம், எக்ஸ்கிளமேட்டரிக்கு போட்டிருக்கோம், அப்புறம் இம்பரக்டிவ்க்கு போட்டிருக்கோம், இன்டெரக்ட் டு டைரக்ட் போட்டிருக்கோம், அப்புறம் ட்ரிக்கியாக பேராகிராஃப் கொடுக்கறது போட்டிருக்கோம். தேர்ஃபோர் பார்த்துங்க, அங்கே ரூல்லாம் சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஹீ செட் டு ஹேர் கமா ஓப்பன் யூனிட் கமாஸ் வாட் டு யூ வாண்ட். அப்போ தேர்ஃபோர் இது வந்து இன்ட்ராகேஷன். இன்ட்ராகேஷனில் ரெண்டு இன்ட்ராகேஷன் இருக்குது, ஒன்று WH கொஷின் வேர்டில் ஆரம்பிக்கிறது, இன்னொன்று ஆக்சிலியரில் ஆரம்பிக்கிறது. இங்கே நமக்கு வந்து கொஷின் வேர்டில் ஆரம்பிக்கிறது வாட்டு, தேர்ஃபோர் வாட்டுங்கிறதே கன்ஜங்ஷன் ஆயிடும். தேர்ஃபோர் ஹீ ஆஸ்க்டு ஹேர் இன்ட்ராகேஷன், செட் டு பிகம்ஸ் ஆஸ்க்டு ஹேர் வாட்டுங்கிறது கன்ஜங்ஷன். இங்கே டூ யூ வாண்ட் இந்த யூங்கிறது யாரை குறிக்குது, அவளை குறிக்குது. தேர் ஃபோர் ஷீ டூ ப்ளஸ் வாண்ட்ங்கிறது ப்ரெசன்டென்ஸ், இங்கே பாஸ்ட் ஆகணும். தேர் ஃபோர் வாட் ஷீ வாண்டட், ஹீ ஆஸ்ட் ஹர் வாட் ஷீ வாண்டட். 27. நோ அதர் அனிமல் இஸ் ஸோ ஃபாஸ்ட் அஸ் சீட்டா. சீட்டா அளவுக்கு எந்த அனிமலும் வேகமாக போகிறதில்ல, வேகம் இல்லை. சேஞ்ச் இன் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ்னா வரணும், தேன் வரணும். தேர் ஃபோர் சீட்டா இஸ் ஃபாஸ்டர் தேன் வேற எந்த அனிமலை விட. தேர் ஃபார் எனி அதர் அனிமல், வேற எல்லா அனிமலை விட சீட்டா தான் ரொம்ப வேகம், கம்பேர் பண்ணும்போது இதுதான் வேகமாக போகுதுங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்த பார்ட்டை அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மஜில் அண்ட் மஜில் அகாடமி. தேங்க்யூ.